deal with the mental health of a child who lives seeing a mother being abused by the father? மேடம், இது ரொம்ப சென்சிட்டிவான க்வெஸ்சன். எங்கள் அம்மா ஒரு அபலை, எங்கள் அம்மாவை எங்கள் அப்பா அடிப்பார், எங்கள் அம்மா அதை வாங்கிப்பாங்க அப்படின்றத குழந்தை பார்க்கும்போது அந்த குழந்தை மனசில் நிறைய பதிவுகளை ஏற்படுத்தும். எங்கள் அப்பா மோசமானவர், எங்கள் அம்மா பாவம், எங்கள் அம்மா வந்து கையாலாகாதவர்கள், எங்கள் அம்மாவால் ஒன்றும் செய்ய முடியாது. அம்மா வந்து நினச்சிப்பாங்க, இப்படிலாம் என்னை விக்டிமாக பார்த்தா குழந்தை பிற்காலத்தை வந்து என்னை காப்பாற்றும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு அது மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துன்றதுனால இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு கரெக்ஷன், மதர் ஒரு விக்டிம் இல்லை, மதர் ஒரு சர்வைவர் அப்படின்றது குழந்தைக்கு தெரியணும். இந்தியாவில் என்ன நடக்கணும், அந்த காலத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சீதை காலத்து புராணத்துலேருந்து அம்மா கஷ்டப்பட்டாங்க, குழந்தை போய் அப்பா கிட்டே நியாயம் கேட்கும், எங்கள் அம்மாவை நீ இப்படி பண்ணுவியா அப்படின்னு நியாயம் கேட்கும். இப்படி இந்த ட்ராமா பண்ணி யாருமே உருவாகாமல் போனது தான் நம்ம ஊரில் இருக்கிற படிப்பினைன்றதுனால இந்த ட்ராமாவை இந்த தலைமுறையில் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் த உமன் ஷுட் நாட் பி எ விக்டிம். குழந்தைகிட்டே இந்த அம்மா சொல்லணும், நான் அடி வாங்குறேன்றதை நீ தப்பாக நினைக்காத, கேட்பாப்பா ஒரு நாள் எனக்கு ஐ வில் பில்ட் மை செல்ஃப் அப் டு த பொசிஷன், ஐ வில் ஆஸ்க் த க்வெஸ்சன் அப்படின்னு இந்த மதர் முதல்ல ஷி மஸ்ட் பிளே த சர்வைவல் ரோல் அண்ட் நாட் த விக்டிம் ரோல். ஏன்னா விக்டிமுக்கு நான் ஒரு குழந்தையாக பிறந்துட்டுன்றது அந்த குழந்தைக்கு லைஃப் லாங் ட்ராமா. அந்த குழந்தைய எப்படி ட்ராமாட்டைஸ் பண்ணிட்டோம்னா அந்த குழந்தையால ஸ்கூலில் ஒழுங்காக படிக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக விளையாட முடியாது, எப்போ பார்த்தாலும் அம்மா அடி வாங்கினதே மனசில் வந்துட்டு இருந்ததுன்னா ஒரு ஃபுல் ஹாப்பி லைஃபை அந்த குழந்தையால வாழ முடியாது. காலத்துலேயும் அந்த குழந்தை அடல்ட் ஆகிட்ட பிறகும் அதுக்கு தேவையில்லாத மேரிட்டல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வரும்ன்றதுனால முதல்ல மதர் வந்து இந்த விக்டிம் ரோலை விட்டு வெளியில் வர்றது அவசியம். அந்த காலத்துலனா ஹஸ்பண்டுனா அப்படி தான் செய்வார், ஆம்பளைனா அப்படி தான் செய்வார், நீ அடி வாங்கிக்கும்னு சொல்லுவாங்க. பட் நவ் வி நோ நார்மலாக ஒரு மேன் ஒரு உமன் கிட்ட இப்படி நடந்துக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால தான் அந்த மேன் அப்படி நடந்துக்கிறாருன்றதுனால தயவுசெய்து கன்சல்ட் சைக்கியாட்ரிஸ்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ராங் வித் யர் ஹஸ்பண்ட், அவருக்கு என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சி அதற்குண்டான தீர்வை செய்வோம். இந்த மனுஷன் இப்படியே தான் இருப்பார், நாங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுன்றது தப்பான இருக்கும் முறை. ப்ராப்ளம் அவர்கிட்ட இருக்குன்னா அவருக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே போகிறது அதுக்கு ட்ரீட்மெண்ட்டாக இருக்காதுன்றதுனால ஃபஸ்ட் யூ ப்ளீஸ் பிக்அப் யுவர் செல்ஃப். அந்த விக்டிம் ரோல் இந்த சர்வைவல் ரோலுக்கு வந்து சைல்டு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு குவீன் மாதிரி நின்று எங்கள் அம்மா எம்பவர்டு உமன் அப்படின்ற ஃபீலிங்கை அந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுத்துட்டு உண்மையான ப்ராப்ளம் யாருக்கு இருக்கோ அந்த நபருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்படுத்தும். ஸோ சிறிய பிரச்சனைகளுக்காக கத்தும் பொழுது குழந்தைகளின் மனநலம் எப்படி பாதிக்கப்படுகிறது, இதை எப்படி சமாளிப்பதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களையும் சொல்கிறாங்க, சிறிய பிரச்சனைகளுக்காக கத்துறது குழந்தை அம்மாவான்னு சொல்லலை, ஐ திங்க் இட்ஸ் அ மதர் ஆர் த ஃபாதர், த பேரண்ட் கத்துறாங்க. ஒரு பெரிய சாத்தியக்கூறு. இன்னொன்னு, எப்ப பார்த்தாலும் என்ன குறை சொல்லிட்டே இருப்பாங்க, ஐ எம் நாட் குட் இனஃப், மேபி ஐ எம் நாட் குட் இனஃப்னு சொல்லிட்டு அந்த குழந்தை லைஃப் லாங் தன்னைத்தானே குறைவா மதிப்பிடுறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குன்றது. தயவு செய்து பேரண்ட்ஸ் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கத்தாதீங்க. பேரண்ட்டாக இருக்கிறதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு ஸ்கில் என்ன தெரியுமா, டோன் மேனேஜ்மெண்ட். அந்த குரலோட ஸ்ருதி இருக்குல்ல, அந்த ஏத்த இறக்கத்தை கொஞ்சம் அது கொஞ்சம் சமாதானப்படுத்தி கொஞ்சம் பதப்படுத்துறது பேரண்ட்ஸ் ரொம்ப கற்றுக்க வேண்டிய ஒரு ஸ்கில். எல்லாத்துக்கும் ஒரே டோனும் பயன்படுத்த முடியாது. இப்படி சொன்னால் அம்மா சந்தோஷமாக இருக்காங்கன்னு அர்த்தம், இப்படி சொன்னால் அம்மா கிண்டல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம், இப்படி சொன்னால் அம்மா உண்மையிலே கோபமாக இருக்காங்கன்னு அர்த்தம்னு வேறு வேறு டோன் இருக்கிறதுக்கு. இல்லை இப்படி கத்துனா அம்மா பயந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம், இப்படி பண்ணால் அம்மா வந்து ஏதோ தப்பு ஆக்சிடென்ட் நடக்க போகுதுன்னு ஆபத்துன்னு நினச்சி அம்மா கத்திட்டாங்க போல இருக்கு அப்படின்ற அந்த டோனை குழந்தைகளுக்கு நீங்கள் வித்தியாசப்படுத்தி காட்டுறது அவசியம். இந்த டோனில் அம்மா பேசினா அதுக்கு இதுதான் அர்த்தம். சம்டைம்ஸ் சில்ட்ரன் நினச்சிப்பாங்க, நான் என்ன பண்ணாலும் அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேன், எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிருவாங்க. அப்போ வி ஹேவ் டு எக்ஸ்பிளைன், அம்மா இந்த டோனில் சொன்னது வந்து உனக்கு அடிபட்டுருமோன்னு பயந்து கத்திட்டேன், உனக்கு அடிபடலை, ஐம் சாரி அந்த டோனை நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, நான் தெரியாமல் கத்திட்டேன்றது. நீங்கள் ஒருவேளை அப்படி நெகட்டிவாக பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் அதை பேக் ட்ராக் பண்ணி அந்த குழந்தைக்கு பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. இந்தியாவில் பேரண்டிங் வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பேட் ஃபார்ம் ஆஃப் பேரண்டிங். ட்ரெடிஷ்னலி நம்ம பேரண்டிங் வந்து குழந்தையை அடிமையாக வைத்துக்கொள்வதற்கு உண்டான ஸ்பெஷல் பேரண்டிங் நம்ம ஊரில் நடந்தது. இந்தியாவில் இருக்க நிறைய விஷயங்கள் வந்து அடிமையை உருவாக்குவதற்கு உண்டான யுக்தி தான். அது மதமாக இருக்கட்டும், அது வந்து சடங்குகளாக இருக்கட்டும், இது வந்து நம்மளோட வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எஜமானுக்கு இல்லை ஒரு ஆதிக்க சக்திக்கு ஒரு அடிமை சக்தி எப்படி அடங்கி போகணுன்றதுக்கு உண்டான ரொம்ப நேர்த்தியான அடிமை உருவாக்கும் யுக்திகள்லாம் நம்ம ஊரில் இருக்குது. ஒரிஜினலி நம்ம ஊரில் இந்த பேரண்டிங் ஸ்டைல்ஸும் இது மாதிரி தான், தாத்தா சொன்னால் கேட்கணும், அங்கிள் சொன்னால் கேட்கணும், அம்மா சொன்னால் கேட்கணும், எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படிலாம் சொல்லி நம்ம குழந்தைங்களை வளர்த்து தொடர்ந்து அடிமையாக தான் நம்ம இருந்தோம்.
பட் இந்த தலைமுறையிலேருந்து அம்மாக்களுக்கு எப்போ கல்வி கிடைச்சதோ அப்போலேருந்து குழந்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான வாழ்வியலில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான சாத்திய கூறு இருக்குது. எதிர்த்து கேள்விகள் கேட்கறது, யோசிக்கிறது, சுயமாக இருக்கிறதெல்லாம் இப்போ நம்ம சில்ட்ரன் கிட்டே என்கரேஜ் பண்ணுறோம். அப்படி இருந்தால் தான் எந்த கிரகத்துலேயும் போய் அவங்களால வாழ முடியுன்றதுனால வி ஆர் நாட் ப்ரிப்பேரிங் சில்ட்ரன். நம்ம ஃபீல்டுலே வயலில் வேலை செய்கிறதுக்காக நம்ம குழந்தைங்களை வளர்க்கல. அந்த காலம் மாதிரி எங்கே போனாலும் பிழைச்சிக்கிறதுக்கு உண்டான குழந்தைகள் நம்ம வளர்க்குறோன்னா அந்த மைண்ட் செட்டை நம்ம கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ அம்மா கத்திட்டேன், தெரியாமல் கத்திட்டேன், சாரின்னு சொல்கிற அந்த ஒரு பெருந்தன்மை அம்மாவுக்கு இருக்கிறது அவசியமானது. இந்த டோன் வர வைக்கிற மாதிரி நீ நடந்துக்காத, இப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தானே எனக்கு இந்த டோன் வருது, நீ கொஞ்சம் அதை மாற்றிக்கோன்னு சொல்லி இதை ஒரு நெகோசியேஷன் பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ஒரு எஜுகேஷ்னல் லேர்னிங், ஒரு லேர்னிங் ப்ராசஸை உருவாக்கி ஒரு பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றுறது நம்ம கெட்டிக்காரத்தனத்தில் தான் இருக்குன்றதுனால ஒருவேளை நீங்கள் முன்னாடி அதிகமாக கட்டியிருந்தாலும் இப்போ அதை அப்படியே பூசி சரி பண்ணி கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாத்தியக்கூற பயன்படுத்துகிறோம்.